ஹாய் வியூவர்ஸ், பப்ளிக் நியூஸ் டிவியில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். விசிட் அகைன், தேங்க் யூ. தமிழகம் மற்றும் புதுவை கடலோர மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 3 சென்டிமீட்டர் மழையும், வன்னிப்பட்டு, பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் வந்து விண்ட் கன்வர்ஜன்ஸ், அதாவது நீங்கள் வந்து தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக வருது. நமக்கு வந்து இந்த கிழக்கு பகுதியில் இதில் வர்றது வந்து கடலோர மாவட்டங்களில் வர்றது வந்து வெப்பச்சலனத்தினால தான். இது 2 நாளுக்கு அப்புறம் வந்து உங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் வந்து மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாளுக்கு பிறகு, அதாவது வெள்ளி சனி இந்த நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதாவது கேரளா ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் வந்து மிக கனமழை, அதாவது 12-20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னைக்கு வந்து லேசானது மிதமான மழை தான், கனமழை. எக்ஸ்ட்ரீம்லி நமக்கு கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, அது கேரளாவுக்கு, கேரளாவுக்கு தான் இருக்குது. அதை ஒட்டி இருக்கிறது நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மலை, அதாவது உங்களுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, முதல்ல வந்து கீழே மாவட்டம் கன்னியாகுமரி, நெல்லை, தேனி மாவட்டங்களில் வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும். மீதி இதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சார், திருவேற்கூரம் எவ்வளோ பேஞ்சிருக்கு, எவ்வளோ குறைவாக இருக்குது? இப்போ வந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேற்று என்ன பாலச்சந்திரன் சார் சொல்லியிருக்கார் இல்லையா, அதே தான் இன்றைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நேற்று வந்து ஒன்றும் அதிகமாக மழை இல்லை, நீலகிரியில் மட்டும்தான் மழை இருந்திருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை இன்னும் முழுசாக வரல. நான் சீக்கிரமாக இந்த மேப் போடுறோம், இன்னும் 2 நாளில் வச்சிடறோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.